वेलकम टू फिजिकल एजुकेशन क्लास विद्या मेट्रिक हायर सेकेंडरी स्कूल बोदलूर तंजावुर डिस्ट्रिक्ट नाम वो वर्कआउट नया वो पाकपो नम्बर टयर वो वर्कआउट पाकपो अभी पाकपो यूसन पुशिंग पवर पुशिंग पवर हैंड पवर लेग पवर एल जिम्ना जिम्मुक पे वो नम्बर ना पड़ मेतडल नम्बर स्कूल वो रेगुला पड़िटर நிறைய ஒர்க் அவுட்லாம் அதுமாதிரி மார்னிங்கில் ஈவினிங்கில் இது மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இன்றைக்கி வீடியோவில் வந்து என்னென்ன இப்போ பண்ண போகிறதுங்கிறத பார்த்துருவோம். இது வந்து நமக்கு வந்து டிமாண்ட் வந்து இப்போ பண்ணி காமிக்கிறது வந்து லெவன்த்துலேருந்து டுவெல்த்து போகிற மோகன் இந்த மோகன் தான். அடுத்து வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு இப்போ டிகிரி வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வெளில போகிறான் ஹரீஷ். அவனை வந்து எதுக்கு கூப்பிட்ருக்கோங்கிறத நான் கடைசியில் சொல்லிடுறேன். இது ரெண்டு பேரும் வந்து அவங்க டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிப்பாங்க. இப்போ இந்த எக்ஸசைஸ்லாம் வந்து நம்ம கபடிக்கும் பண்ணலாம், அத்லெட்டிக் பிளேயர் பண்ணலாம், ஃபுட்பால் பிளேயர் பண்ணலாம், வாலிபால் பிளேயர் பண்ணலாம், எல்லாத்துக்குமே யூஸ் ஆனது தான். இந்த ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் இப்போ வந்து பார்க்கலாம் பண்ணுறாரு. செகண்ட் எக்ஸசைஸ் இப்போ பார்ப்போம். இது வந்து ஸ்குவாடு, ஸ்குவாட் வந்து லெக்குக்கு நல்லது. ஆ பண்ணுறோம் தேர்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். அடுத்த தேர்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். இப்போ அடுத்த ஃபோர்த் எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஆவர் அடுத்து ஃபிஃப்த் எக்ஸசைஸ் பார்க்கலாம். ரிட்டன் வந்து அப்படியே சுற்றிட்டு அடுத்த சிக்ஸ்த் எக்ஸசைஸ் அடுத்த செவன்த் எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஃபாஸ்ட்டாக இருந்துரு, ஃபாஸ்ட்டாக இருந்துரு, டக்குன்னு இருந்துரு, ஃபாஸ்ட்டாக இருந்துரு டக்குன்னு. அடுத்த எயித்து எக்ஸசைஸ் பார்க்கலாம். அடுத்த நைன்த் எக்ஸசைஸ் பார்க்கலாம். அடுத்த டென்த் எக்ஸசைஸ் பார்க்கலாம். அடுத்த லெவன்த் எக்ஸசைஸ் பார்க்கலாம். அடுத்த டுவெல்த் எக்ஸசைஸ் பார்க்கலாம். அந்த டுவெல்த் எக்ஸசைஸ் வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து நான் வந்து கடைசியாக வந்து என்ன எல்லா பேரண்ட்டையும் வந்து நான் என்ன சொல்லிக்கிறேன்னாக்க, ஒரு வேண்டுகோளாகவே எடுத்துக்கிறேன், பசங்களை வந்து எப்பொழுதும் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து அவனாக இன்வால்வ் இருக்கான்னாக்க அவனை வந்து எந்த லைனில் கூப்பிட்டு போகலாம், எந்த லைனில் கூப்பிட்டு போனால் அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக கவர்மெண்ட் ஜாப் போகலாம். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எத்தனையோ இடஒதுக்கீடு வந்து நிறைய ஒதுக்கியிருக்காங்க. அதுமாரி எந்த துறைக்கு போகலாம் அப்படின்னு நீங்களாம் அவனை என்கரேஜ் பண்ணுங்கள். அவனை என்கரேஜ் பண்ணி அவனை கொண்டு வர அளவுக்கு இது பண்ணுங்கள். அவன் வந்து இப்போ இருக்கிற நிலமையில் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து பார்த்தானாக்க இந்த பப்ஜி இந்த ஃப்ரீ ஃபயர்னு
மொபைலில் பார்த்துக்கிட்டே வந்து அவன் என்ன பண்ணுறான், 12 மணி 1 மணி வரையும் முழிச்சுக்கிட்டு காலைல 8 மணி 9 மணிக்கு வந்து எந்திரிக்கிறான். இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் பையன் வந்து அது மாதிரி இருக்க மாட்டான். ஏன்னு கேட்டோம்னாக்க ஸ்போர்ட்ஸ் பையன் வந்து காலைல ஆக்டிவிட்டி வந்து மார்னிங் வந்து ஒரு 6 o'clockனாவது எந்திரிச்சு அவன் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும், கிரவுண்டுக்கு வந்தாகணும். அவன் 6 o'clock வரணுனாக்கா 5:30க்குலாம் எந்திரிச்சு அவன் ப்ரிப்பேர் ஆகி கிரவுண்டுக்கு வந்தாகணும். அப்போ வந்து அவன் என்ன பண்ணுவான், நைட் வந்து சீக்கிரம் தூங்குவான். இப்போ சீக்கிரம் தூங்கும் போது அவனுக்கு வந்து என்ன ஆகுனாக்கா பாடி வந்து கரெக்டாக மெயின்டைனில் இருக்கும். அவன் வந்து மற்ற பசங்களோட நல்லா நம்ம ஆக்டிவ் பண்ணணும், நல்லா ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சானாக்கா கரெக்டான ஃபுட்டு எடுத்துக்குவான். கரெக்டான ஃபுட்டு எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அவன் என்ன பண்ண முடியும், மற்ற பசங்களோட கம்பேர் பண்ணும் போது இவன் நல்லா வர முடியும். அப்போ வந்து பாடி அவனுக்கு நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். இப்போ வந்து அவங்க நம்ம ஸ்கூலில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா, நம்ம வித்யா ஸ்கூலில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அவங்க கரஸ்பாண்ட் இதே தான் சொல்லுவாங்க. எல்லா பசங்களும் இப்போ ஸ்கூலில் இருக்க மொத்த பசங்களும் வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கணும், ஏன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதேமாதிரி ஒவ்வொரு பேரண்ட்டும் சொல்கிறேன், ஒவ்வொரு பேரண்ட்டும் வந்து அதுமாரி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நம்ம ஜென்ரேஷனை நல்லா மாற்றிடலாம். அவங்க ப்ரின்ஸ்பாலும் சரி ஸ்கூல் கரஸ்பாண்டும் சரி நல்லா இதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்குற வச்சு தான் இவ்வளவு பசங்களை வந்து இது பண்ணிடுறோம். இந்த 12th பையனை வந்து எதுக்கு நான் கடைசியாக வந்து நான் கூப்பிட்டேன்னாக்கா, இந்த பசங்க செட்டு வந்து இப்போ எல்லாம் வெளியில் இருக்காங்க, எல்லாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து கபடி டீம் இவங்க 2019 இப்போ வந்து போன வருஷம் முடித்தாங்க. அவங்க வந்து கொரோனா பீரியட்னால இவங்க ஸ்டேட் போகிற டீம் ஸ்டேட் போ ஆமாம் நல்லா விளாண்டுருப்பாங்க. அது இந்த கொரோனா டைம்ங்கிறதுனால அந்த வெற்றி வாய்ப்பு கை நழுவி போயிடுச்சு, வெளில தெரியாமல் போயிட்டாங்க. இவன் வந்து மென்மேலும் வளரணும், ப்ரோ கபடி அடுத்தது இந்தியா லெவலில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி மேலே மேலே வரணும். நம்ம போதலூருக்கும் சரி, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்கும் சரி, தமிழ்நாட்டுக்கும் சரி பெருமை சேர்ப்பாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.